வெல்கம் டாமிஸ் கிச்சன். ப்ரௌன் ரைஸ் எப்படி செய்கிறதாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரௌன் ரைஸ் வந்து நான் வந்து எடுத்து ஒன்றேகால் கிளாஸ் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வந்து வெரைட்டி வெரைட்டியாக வருது ப்ரௌன் ரைஸு. நீங்கள் வந்து ராவா இல்லை வந்து பாயில்டான்ட்ட ரைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சமைக்க ஆரம்பிங்க. இது எப்படி சமைக்கலாங்கிறத நான் அரிசி வந்து அலசிட்டு வந்துடுறேன். அலசிட்டு வந்துட்டேன் குக்கரில் போட்டு. ப்ரௌன் ரைஸ் சமைக்கிறது தான் ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி போடணும். 3 டம்ளர் தண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து சாதத்துக்கு உப்பு போடுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு போடுங்க. ஒருத்தர் உப்பு போட மாட்டாங்க. நான் வந்து இந்த இந்த இதில் வந்து 1.5 டம்ளர் எடுத்தேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளரு, 1/2 டம்ளருக்கு 1/4 டம்ளர் போட்டுட்டேன். இது நான் டைரெக்டாக வச்சிடுறேன். இப்போ வந்து நான் வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சிடுறேன். இதை எப்படி எந்த டைரக்ஷனில் சமைக்கணும்னா, இப்போ வந்து குக்கர் போட்டு விசில் வந்துட்டுருக்கு. ஒரு 2 விசில் வந்து ஹையாக வைங்க. அப்புறம் சிம்மில் வச்சுட்டு 1 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து தயாரிக்கிற முறை. ப்ரௌன் ரைஸ் எடியாச்சுன்னு பார்க்கலாம். சாதம் இவ்வளோ நல்லா மணந்துருக்கு. இந்த சாதத்துக்கு வந்து நான் 2 விசில் வச்சு 2 விசில் சிம்மில் வைக்க சொன்னேன். அப்பயும் வந்து தண்ணி அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 5 விசில் வச்சோம். அப்போ தான் சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் விசில் அடங்கின வாட்டி கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் வந்து சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் விடுங்க. அப்புறமேட்டு பாருங்கள் உங்கள் சாதம் வந்து நல்லா பளபளம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இல்லைனா அப்படியே தொல்லி மேலே வர மாதிரியே இருக்கும். ஒரு சாப்பிடும்போது அப்படியே ஒரு வேகாத மாதிரியே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ப்ரௌன் ரைஸ் சமைங்க. உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரௌன் ரைஸில் வந்து ப்ரௌன் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து காராமணி வச்சு எப்படி அதில் வந்து பிரியாணி மாதிரி ஸ்டைலில் செய்யலாம். ஏன்னா வந்து அதே ப்ரௌன் ரைஸ் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து ப்ரௌன் ரைஸ்லேயே பிரியாணி செய்யலாங்கிறது செய்து காமிக்கிறேன். கீ போட்டாச்சு, கடலெண்ணெய் கொஞ்சமாக போடுங்க. பேலீஸ் போடுறேன், கொஞ்சம் பட்டை, ஜாதிபத்ரி, கருப்பு ஏலக்காய், இது வந்து கிரீன் ஏலக்காய், லவங்கம், அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்ம வந்து டைரெக்டாக சமைக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாலாம் அவ்வளோவா வந்து உள்ளே இறங்காது. போதும், லைட்டாக தான் போகணும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட் போடுறேன். பேஸ்ட் போட்டேன். அது நல்லா வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அரைச்ச பேஸ்ட். சும்மா ஒரு 20 கொஞ்சமா போடுங்க. இஞ்சி பூண்டெல்லாம் இது நிறைய வேணாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன்லாம் எதுவும் சேர்க்கல, அதனால கம்மியாக போட்டீங்கனாலே போதும். இது இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட்டு ஏலக்காய் பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ வந்து வேணுங்கிற காரம், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் போடுவீங்களோ அவ்வளோ போடுங்க, நான் கம்மியாக தான் போடுவேன். இதுவும் போட்டாச்சு. ஒரு தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து கிரீமி ஆகட்டும். இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன். இது
வந்து இப்போ வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி இதாக இருக்கும். நல்லா தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு நெய் வந்துருச்சு. இது வந்து காராமல்லி, இது வந்து காராமல்லி போடுறோம். வேக வச்சுருக்கேன், ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். இதை வந்து வேறு பக்கம் வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வந்து காராமல்லின்னு சொல்கிறாங்க. காராமல்லி வேக வச்சுட்டு லேசாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட வந்து தயிர் கட்டாகும். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே சாத்து உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. அவ்வளோதான், இது நல்லா வந்து இதில் உப்பு மசாலாலாம் இந்த காராமல்லியில் பிரியாணிக்கு ஏறிடுது. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து அதில் மசாலா உப்பெல்லாம் ஏறுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லிட்டு போட்டு மூடி வச்சிடுவோம். வந்து நான் லிட்டு போட்டு மூடி வச்சேன், நல்லா வந்து மசாலா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. வந்து நம்ம வந்து சாதம் வேக வச்சுருக்கோம், ப்ரௌன் ரைஸ் போடுறேன். ப்ரௌன் ரைஸ் எல்லாம் போட்டேன். காராமணி பிரியாணி, ப்ரௌன் ரைஸில் காராமணி பிரியாணி வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ இதில் இருக்க கிரேவியும் இந்த சாதத்தோடு வந்து நமக்கு வந்து உப்பெல்லாம் ஏறணும், அதனால் காரமெல்லாம் அதனால் அதனால் இப்போ வந்து நல்லா சரி கிளறி விட்டுட்டு உப்பு இப்போ வந்து சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்துட்டு சும்மா வந்து சுகர் பேஷண்ட் ப்ரெஷர்காரங்க எல்லாம் பிளட் ப்ரெஷர்காரங்க இருக்கும், சும்மா ஒயிட் ரைஸே செய்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்து கொடுக்கலாம். கிச்சடி செய்யலாம், வந்து இது வந்து நான் 10 நிமிஷம் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு நடுப்பேன், அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிப்பேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காராமணி ப்ரௌன் ரைஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈ தேலெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. என் வீட்டுக்கு நீ இவ்வளோ போட்டிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஈ தேல் நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் லாஸ்க்கு நல்லது. அந்த காராமணி வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதிலே வந்து ரசம் செஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் புளி குழம்பு செய்தீங்கன்னா கூட அதில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நீங்கள் அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌன் ரைஸே சாப்பிட்டு ஒயிட் ரைஸே சாப்பிட்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக காராமணியும் போட்டு பிரியாணி செய்தாச்சு. இதுக்கு வந்து கூட வந்து இது தயிர் சட்னி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் புளி கத்திரிக்காயில் வந்து புளி போட்டு கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி புளி குழம்பு மாதிரி செய்து இது கூட வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சட்னி வந்து தயிர் சட்னி செஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி நான் செய்து போட்டிருக்கேன். பிரியாணி கூட அதே மாதிரி வந்து நீங்கள் தயிர் சட்னி செய்துங்க. ப்ரௌன் ரைஸில் வந்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன், ஒயிட் ரைஸும் அதை எப்படி வந்து சமைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு அது மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அது வந்து கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கைண்ட்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.